ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமாக இருக்கேங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் எப்படி நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்களேன். நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் குள்ளமாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறாளா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோ குழப்பலாம். சூப்பர் ஸ்டோரி காய்ஸ். இது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மண்பானை செய்கிற ஒரு ஒர்க்கர் இருக்காருங்க, ஓகேங்களா? அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அவர் மண்பானை செய்கிறதுக்காக அவர் வீட்டிலேருந்து ஒரு லேக்குக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றார். கையில் ரெண்டு பானை எடுத்து தான் போயிட்டு அந்த ஏரியில் தண்ணி எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு வர்றார். அவர் வீட்டுக்கும் அந்த ஏரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ரெண்டு பானை இருக்குங்க. ஒரு பானை பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைனிங்காக இருக்கும், எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் சேஃபாக இருக்கும். இன்னொரு பானை பார்த்தீங்கன்னா அது கிராக் விட்டுருக்கும், கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பானையை தான் எப்பயுமே நம்மளுடைய மண்பானை செய்கிறவர் கையில் தூக்கிட்டு போயிட்டு லேக் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் இதேமாரி ரெண்டு பானையை எடுத்து தண்ணி எடுக்க அவர் போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இருக்கிற இந்த க்யூட்டாக இருக்கிற பானை வந்து அந்த ஓட்டையாக இருக்கிற பானையை பற்றி சொல்லுது. நீங்களாம் எதுக்கு இருக்கிற ஒன்றெல்லாம் எதுக்கு இருந்தால வச்சுருக்கான் எனக்கு தெரியவே இல்லை, நான் தண்ணி நிறையா கொண்டுட்டு வரேன், எந்த லீக்கேஜ் இல்லாமல். ஆனால் நீ பாதி தண்ணி தான் கொண்டு போகிற, கிராக் விட்டுருக்க, ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சாவடிக்கிறான், உன் கூடலாம் எண்ணையும் கூட்டும் போகிறான் பார்த்தியா, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூட்டாக இருக்கிற பானை சொல்லுது. இது கேட்ட அந்த கிராக்கான அந்த ஓட்டோடைய பானை என்ன பண்ணிச்சோம், ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் பண்ணது ரொம்ப சோகமாயிடுச்சு. சோகமாயிட்டு அந்த அவருடைய ஓனர்கிட்ட கேட்டுருச்சு, நான் வந்து இருக்கத்தே வேஸ்ட்டு, நான் வந்து உடஞ்சிட்டேன், வேற தண்ணி சிந்திட்டே வரேன், பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, என்னை ஏன் ஒன்றும் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, என்னை தூக்கி போட்டுருங்க, நான் இருக்கத்தே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம் ஆரம்பிச்சிச்சு அவர் ஓனர்கிட்ட. அவர் ஓனர் சிரிச்சுட்டே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே, நாளைக்கு நான் தண்ணி எடுக்க போவேன் இல்லையா, நம்ம தூக்கிட்டு போகிறேன் இல்லையா, அந்த வழியை நீ பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறான் அந்த ஆள் அப்படின்னு அந்த பானை யோசிக்குது. யோசிச்சுட்டு சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு திங்க் பண்ணுது. திங்க் பண்ணோடனே நாளைக்கு அவர் வழக்கம் போல் ரெண்டு பானையை எடுத்துகிட்டு, அதாவது ரைட் ஹேண்டில் அந்த உடஞ்ச பானையும் லெஃப்ட் ஹேண்டில் அந்த நல்ல க்யூட்டாக இருக்கிற பானையும் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போகிறாரு. போகிற வழியெல்லாம் பார்க்குறவங்க இந்த ஓட்டையாக இருக்கிற பானை ரைட்டில் எடுத்து போகிறாரு இல்லையா, அந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக க்யூட்டான பூக்கள்லாம் பூத்துருக்கு, அப்புறம் நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கு, ட்ரீஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற க்யூட்டான பானை சைடு வந்து தண்ணி வறண்டு போய் வறட்சியான நிலம் தான் காணப்படுது. இதை அந்த உடஞ்சி போன பானை பார்த்துக்கிட்டு திங்க் பண்ணிகிட்டே போகுது. அப்பயும் அதுக்கு புரியல சரிங்களா, திங்க் பண்ணிகிட்டே போகுது. போயிட்டு அவர் தண்ணி எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்துகிட்டு வர பார்த்தீங்களா, அந்த ஓட்ட பானை வச்சுட்டு ரைட் சைடு வந்துடுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி வந்து சிந்திட்டே வருதுங்க வீடு வரைக்கும். ஆனால் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற க்யூட்டான பானை சைடு வந்து தண்ணி சிந்தவே இல்லை, அப்படியே தான் எடுத்துகிட்டு வர்றாரு. வீடு வரைக்கும் வந்துடுறாரு, இறக்கி வச்சிடறாரு. இறக்கி வச்சுட்டு அந்த பானையை பற்றி கேட்குறாரு. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணுமே, உன்னையா ஒன்றும் வச்சுருக்கிறேன்னு தூக்கி போடாமல் அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அந்த உடஞ்சி போன பானை சொல்லுது, என் அறிவுக்கு ஒன்றும் எட்டலைங்க ஐயா, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஓனர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அந்த பைத்தியமே, நீ கிராக்காக இருக்க ஓட்டையாக இருக்குன்னு எனக்கு எப்போவே தெரியும், ஆனால் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், உன்னை தூக்கிட்டு வரும்பொழுது உன்னுடைய வழியை பார்த்தேன், உன்னை தூக்கிட்டு வந்த பக்கம் பார்த்தேன்னா பூச்செடிகள் அழகாக பூ பூத்துருக்கு, தானியெல்லாம் வளர்ந்துருக்கு, செடியெல்லாம் வளர்ந்துருக்கு, ஏரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அழகாக பூக்கள்லாம் பூத்துருக்கு, தானியெல்லாம் வளர்ந்துருக்கு, அதனால தான் உன்னை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இந்த கிராக் ஆகாமல் இந்த உடையாமல் இருக்கிற பானை வந்து எனக்கு தண்ணி மட்டும்தான் முழுசத்தின் வந்து கொடுத்தது, ஆனால் நீ வந்து பாதி தண்ணியை எடுத்துகிட்டு வந்த. வீட்டிலிருந்து ஏரி வரைக்கும் போகிறதுக்கான வழியில் பூக்களையும் தானியத்தையும் நீ வளர்த்து விட்டுருக்க, நீ தான் பெஸ்ட்டு, உன்னை தான் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் அவருடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணி எடுத்துகிட்டு போவார், பானை செய்வார், இதே ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். இந்த ஓட்ட பானை எடுத்து போன வழி எல்லாமே தானியங்கள்லாம் வளர்ந்துருக்கும், அதை பறித்து சாப்பிடுவார், பழங்கள் வளர்ந்துருக்கும், காய்கறிகள் வளர்ந்துருக்கும், பூச்செடிகள் பூத்து குலுங்கும், எது ரசிச்சிட்டே போவார், ரசிச்சிட்டே வருவார், இப்படியே ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு இருந்தாருங்க. சேம் திங் கைஸ், இந்த ஸ்டோரி மாரி தான். உங்ககிட்ட இருக்கிற குறை வந்து அது குறையா நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக எதனா ஒரு அட்வான்டேஜுக்காக தான் அது உங்ககிட்ட இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் கைஸ். நிறைய பேர் அவங்ககிட்ட இருக்கிற குறையை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க, சேஞ்ச் பண்ண முடியாத குறையை நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சில பேர் கண்ணாடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நம்ம அழகாக இருப்போம், நான் குண்டாக இருக்கிறவங்க கண்ணாடி பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாம் போலயே, ஒல்லியாக இருந்தால் சூப்பராக இருந்திருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கும் கண்ணாடி பார்க்கும்போது நான் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கலாம், வட்ட சட்டமாக இருந்ததுன்னா எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
திங்க் பண்ணுவாங்க. குள்ளமாக இருக்கிறவங்க கண்ணாடி பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கலாமே, ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஹைட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க கண்ணாடி பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கலாமே, ரொம்ப அழகாக இருந்திருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. உங்கள் மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், காது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களால் எது சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ராஜா. எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா, சிம்பிளுங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஃபைனான்ஸ் ஃப்ரீடம், இதிலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாங்க. இந்த பானை ஸ்டோரி மாரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இந்த வேர்ல்டில், நீங்களும் சாதிக்க தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டு பறையில் செலுத்துங்க. வெற்றி உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுப்போம்.